வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இன்னைக்கு ஓட்டி பழகிற மாதிரி ஒரு ரெண்டு வண்டி ஒரு லோ ப்ரைஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வண்டியை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அது எந்தெந்த வண்டின்றதை இப்போ காமிச்சிட்றேன். இது பாருங்கள், ஒரு லோ ப்ரைஸில் டாடா இண்டிகா, ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டியை நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா மாருதி 800. ஸோ இந்த வண்டியை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு வண்டியை நம்ம இப்போ வெளியில் எடுத்தாச்சு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 1 ரூபா பட்ஜெட் உள்ளே இருக்க வண்டி தான். ஸோ இந்த வண்டியை நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 800 பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 95 மாடல். மாடல் கம்மியாக இருக்குன்னு பார்க்க வேணாம். 5 வருஷத்துக்கு எஃப்சி இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 2 ஓனர், ப்யூர் பெட்ரோல் வண்டி. ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. வண்டி பார்த்திங்க அப்படின்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது, ரொம்ப தரமாக நீட்னஸ்ஸாக நல்லா வச்சுருக்குறாங்க. பழைய வண்டி மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. 5 வருஷத்துக்கு இந்த வண்டியை நம்ம வந்து அழகாக ஒரு 100,000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். வண்டி பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்ட்டு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒரு டென்ட்டோ அடியோ எதுவுமே இல்லை. வண்டி பார்த்தீங்கன்னாவே நமக்கு பிடிக்கும், பிடிக்காமல் இருக்காது. அந்த அளவுக்கு வண்டி வந்து நீட்னஸ்ஸாக மெயின்டைன் பண்ணி, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நீட்டாக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கோம், இந்த சைடும் அதே மாதிரி தான். உங்களுக்கு அடியோ டென்ட்டோ எதுவும் பெருசாக இல்லை. ஸோ வண்டி எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 65,000 ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபைனல் ரேட்டாகவே. ஏன்னா வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது, ஒரு ஓட்டி பழகிறவங்க எடுத்து அருமையாக யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியோட இன்டீரியர் பார்த்துடலாம். இப்போது விண்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் விண்டோ வந்துடுது. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள், வண்டி ப்யூர் பெட்ரோல் வண்டி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல கண்டிஷனில் வச்சுருக்குறாங்க. இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு வீடியோலே தெரியும் எப்படி இருக்குன்னு. டயர்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம அடுத்த வண்டியை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா இண்டிகா, சில்வர் கலரில், ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 74TN74. வண்டி பார்த்தீங்கன்னா இதுவும் வேறு லெவலில் இருக்குது, ஒரு அடி ஸ்க்ராட்சின்னு எதுவுமே இல்லை, சும்மா மைனராக இருக்கும். அது ஜூம் பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பம்பரில். ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா மேஜராக எதுவும் இல்லை, ரொம்ப அருமையாகவே இருக்குது. இதோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறோம், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அடி இருக்குது இல்லைன்றது. வண்டி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ பேக் சைடில் பார்த்துட்ருக்கோம். பேக்கில் இந்த டேஞ்சர் லைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேடாக இருக்குது, இந்த ஒரு சைடு மட்டும். இந்த பக்கத்தில் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இங்கே ஒரு சின்ன டென்ட் இருக்குது. ஸோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பெருசாக ஒன்றும் இல்லை, வண்டி அந்தளவுக்கு தெளிவாக தான் இருக்குது. இப்போ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிடலாம். இன்டீரியர் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து நார்மல் விண்டோ வந்துடுது, ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடுது, ஆடியோ சிஸ்டம் சோனி போட்டிருக்கிறாங்க, லெதர் சீட்ஸு. வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது, பார்த்தீங்கன்னா வண்டி அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அருமையாக. எல்லா வண்டியுமே அதே மாதிரி வந்துடுறதில்ல.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வீடியோவில் பார்க்குறப்ப ஒரு சில வண்டிகள் தான் அந்த மாதிரி அமையிறது பழைய வண்டியாக இருந்தாலும். ஸோ இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலி யூஸுக்கு சூப்பர் வண்டி. பவர் ஸ்டேரிங், நார்மல் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ஏசி சில்னஸ் சூப்பராக இருக்குது, நாங்களே ஓட்டி பார்த்துருக்குறோம், என்ஜின் அதை விட தரமாக இருக்குது. ஸோ காய்ஸ் பாருங்கள், இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க ரியல் வேல்யூ கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு வண்டியும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா 2007 மாடல், பியூர் பெட்ரோல் வண்டி. ஓனர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஓனர் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், நார்மல் விண்டோ, வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா 95,000 ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக. வந்தீங்கன்னா முன்ன படம் குறைச்சிக்குவாங்க. ஸோ 95,000 ரூபாய்க்கு இது அருமையான வண்டி தான். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 65,000 ரூபா கோட் பண்ணுறாங்க ஃபைனல் ரேட்டாக. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓட்டி பழகிறதுக்கோ இல்லை ஒரு ஃபேமிலி யூஸுக்கோ சூப்பரான வெஹிக்கிள். இது ரெண்டுமே ரெண்டுமே 1 ரூபாய்க்குள்ளே இருக்க பட்ஜெட்டில் இருக்க வண்டி தான். ஸோ இந்த ரெண்டு வண்டியும் வேணும்னு நினைக்கிறவங்க ரியல் வேல்யூ கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைஸுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நல்ல நல்ல லோ பட்ஜெட் கார்களை உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ மூலமா அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ.